ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி கழிச்சு வந்து அப்பா மாமா அவங்கெல்லாம் சீர் கொண்டு வருவாங்க. அந்த சீர் கொடுக்கறத நம்ம சின்னதாக ஒரு வீடியோவாக எடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அப்பா வந்து தீபாவளி சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பா வரும்போது வந்து அப்பாவோட பேசணும்னு தான் மைண்டு இருந்துச்சு, தவிர எதுவுமே பேச முடியல. அதால் தான் இப்போ நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். தீபாவளி கழிஞ்சுதான் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து தீபாவளி சீருன்னு பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னான்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஜாங்கிரி பிடிக்கும்.
ஒவ்வொரு வருஷமாக கண்டிப்பாக அப்பா ஜாங்கிரி வாங்கிட்டு வராங்க. அக்காவுக்கு வந்து லட்டு பிடிக்கும், அவளுக்கும் கம்பல்சரியாக லட்டு வாங்கிட்டு போவாங்க. லட்டு, சோம்பப்பொடி, எத்தனை ஸ்வீட் ஐட்டம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்வீட்டுங்க. இதுவும் வந்து ப்ளூபேர், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நான் அப்படி வச்சிடுறேன். இதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, நான் சின்ன வயசுலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்பா வந்து நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், எப்போவுமே வந்து அப்பா வாங்கிட்டு வருவாங்க, இது அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது பேர் மோட்ரு. இது வந்து நான் சின்ன வயசில் மோட்ரு மோட்ருன்னு சொல்லுவேன், அதை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இன்னமும் பசங்க. அதால் இன்னமும் பாருங்கள், எங்கள் அப்பா வந்து எனக்கு என்னென்ன பிடிக்குதுன்றது அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வராங்க. இது என்னோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து அதிரசம், இப்போ அம்மாவால் வந்து செய்ய முடியறதில்லை, அதில் வந்து எல்லாமே முன்னாடிலாம் வந்து அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க, இப்போ அம்மாவால் முடியாததுனால எல்லாமே வந்து கடையில் தான் வாங்கிக்கிறாங்க. ஸ்வீட் கடையில் தான் நல்லாயிருக்கும், ஆர்டர் கொடுத்து தான் வாங்குவாங்க, அதில் தான் பேக் பண்ணி வச்சுருக்குது. ஓகே, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, பழங்க பூ நமக்கு தேவை, ரொம்ப நமக்கு உகந்ததாக மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சு கொடுப்பாங்க. இதில் முறுக்கு, தட்டுவடை, இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக, வேறு தனியாக நிறைய இருக்குது, அவ்வளோவும் வைக்க முடியாதுன்றதுனால தட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறேன். ஓகே, இதுதான் எங்கள் அம்மா வீட்டோட தீபாவளி சீர். இது வந்து எப்போ ரெகுலராக 20 வருஷமாக நடந்துகிட்ருக்கிறது. இந்த யூடியூப் ஆரம்பிச்ச பிறக்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். இவர் வந்து என்னோட தாய் மாமா, இவர் வந்து தீபாவளி சீர் எடுத்துட்டு வந்தாரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.